ट्यू कमल வணக்கம் நாங்கள் இன்னமும் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எங்களுடைய முழுமையான பலத்தை பாவிக்கவில்லை என்று பிரிட்டனுக்கான ரஷ்யாவினுடைய தூதுவர் கெலின் கூறிய பேட்டி வெளியாகி அங்கே அவர் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான எச்சரிக்கைகளை ஊடகமாக உள்ளடக்கி இருப்பதாகவும் தெரிகின்றது உக்ரைனுடன் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரை தாங்கள் தங்களுடைய முழு பலத்தையும் ஒன்று கூட்டி ஒரு போர் போல ஓங்கி அடிக்கின்ற ஒரு பெரிய விடயமாக இன்னமும் கருதவில்லை என்று அவர் கூறுகின்றார் உக்ரைனை முழு பலத்தினாலும் நாங்கள் தாக்கி முடிப்போமாக இருந்தால் மிகுதியாக எங்களிடம் பலம் இல்லை என்றால் நேட்டோவை நாங்கள் எப்படி எதிர்ப்பது நேட்டோ மீது எப்படி தாக்குதல் நடத்துவது என்ற கேள்வி இருக்கின்றது அல்லவா ஆகவேதான் உக்ரைன் மீதான தாக்குதல் மட்டுப்படுத்தப்பட்ட படை நடவடிக்கை என்ற அளவில் ரஷ்ய அதிபர் பலம் பிரம்மாண்டமானது என்பதை உக்ரைன் அறியாமல் இருக்கின்றது உக்ரைனை விட ரஷ்யா பதினாறு மடங்கு பெரிய நாடு என்பதை உக்ரைனியர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள் அவர்களால் தான் அறிய முடியவில்லை என்றாலும் அவர்கள் இந்த போரில் வெல்வார்கள் என்று நீங்கள் தேவையில்லாமல் நம்பிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பது உங்களிடம் இருக்கின்ற குறை என்று மேற்கு நாடுகளை பார்த்து அவருடைய கருத்து வெளியாகி இருக்கிறது அதாவது அவர்களுக்கு மதி என்றால் உங்களுக்கு எங்கே போனது மதி என்பது கேள்வி போர் என்பது ஒரு திரைப்படம் அல்ல இரண்டு மணி நேரத்தில் நிறைவடைய செய்வதற்கு அது நீண்டு செல்லும் எப்பொழுதும் முடிக்கலாம் என்பதை ரஷ்யாவை முடிவு செய்யும் எனவே இந்த போரானது நீண்டு செல்லும் என்றுதான் நாங்கள் கூறுகின்றோம் இப்பொழுது இந்த போரை மேற்கு நாடுகள் பண உதவி வழங்கி சுமக்கின்ற பொழுது இலகுவாகத்தான் இருக்கும் ஆனால் காலம் நீண்டு செல்ல செல்ல சுமக்க முடியாது ஏனென்றால் நடக்க நடக்க தெரியும் பாரம் சுமக்க சுமக்கத்தான் புரியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது மேலும் இந்த உக்ரைனுடன் நடைபெறுகின்ற போரானது இந்த ஆட்டமானது வெறுமனே இதற்குள் மட்டும்தான் நடைபெறும் என்று யார் சொன்னது இந்த ஆட்டத்திற்கு எந்த விதிகளுமே கிடையாது ரஷ்ய அதிபர் தான் நினைத்தவாறு அந்த ஆட்டத்தை ஆடுவார் என்கின்ற ஒரு தொனி பொருள் அவருடைய கருத்தில் இருக்கின்றது அதாவது என்பது இந்த இடத்தில் மட்டும்தான் பரவ வேண்டும் என்பது இல்லை அது எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பரவும் என்பதை போலத்தான் களநிலவரம் இருக்கின்றது என்பதை அவருடைய பேட்டி காட்டுகின்றது நேட்டோ இன்று உக்ரைன் நாட்டிற்கு நீண்ட தூர ஏவுகணைகள் விமானங்கள் போன்றவற்றை வழங்குகின்றது அதனால் என்ன பயன் நீங்கள் வழங்குகின்ற அத்தனை நவீன ஆயுதங்களும் அவற்றை எதிர்கொள்வதற்கு அவற்றை விட தரம் கூடிய ஆயுதங்கள் எங்களிடம் இருக்கின்றது நீங்கள் இந்த ஆயுதங்களை எடுத்தால் போட்டிக்கு நாங்கள் அதை தாக்குவதற்கான ஆயுதங்களை எடுப்போம் இதனால் ஆயுத போட்டி தான் வளருமே அல்லாமல் போரினுடைய வெற்றி தோல்வியில் இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது மேலும் இல்லாத ஒரு புதிய ஆயுதம் ஒன்றை நீங்கள் உக்ரைனுக்கு வழங்கி உக்ரைனுக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கி கொடுக்க போகின்றீர்களா என்றால் அதுதான் இல்லை என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது ரஷ்யா இதுவரை முப்பது உக்ரேனிய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது நீங்கள் பொழுது எத்தனை விமானங்களை வழங்குகின்றீர்கள் மிக சொற்ப அளவிலான விமானங்களை வழங்குகின்றீர்கள் அதை வைத்து உக்ரைன் இந்த போரை எப்படி வெற்றி பெற போகின்றது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா என்பது அவருடைய கேள்வியாக இருக்கின்றது போர்க்குற்றம் பற்றி என்ன என்ற கேள்விக்கு எமது படைகள் போர்க்குற்றம் புரிந்ததற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை ஐக்கிய நாடுகள் சபை பக்கச்சார்பின்றி ஆய்வு செய்யுமாக இருந்தால் உக்ரைன் தான் அதிகமான போர்க்குற்றங்களை இருப்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்றும் அவர் இந்த கருத்தானது போரில் ரஷ்யா தோற்றாலும் பின்வாங்கி சென்று மறுபடியும் தாக்கும் என்ற பொருளை தருவதாக இருக்கின்றது பல நிபுணர்கள் சொன்னது போல ரஷ்யாவை தோற்கடிக்க முடியாது ஆனால் ரஷ்ய ராணுவத்தை முடிவடைய செய்து தொடர்ந்து இயங்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்த முடியுமா என்பதுதான் உக்ரைனினுடைய வியூகமாக இருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட ஹைமாஸ் ஏவுகணைகள் குறி தவறாமல் தாக்கும் ஆனால் எண்பது கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் இதனால் ரஷ்யர்கள் தங்களுடைய முன்னணி படையரங்கத்தில் இருக்கின்ற வெடிமருந்துகள் ஆயுத களஞ்சியங்களை நூறு கிலோமீட்டர் தூரம் பின்தங்கி தங்களுடைய நாட்டுக்கு உள்ளே கொண்டு சென்று விட்டார்கள் ஆகவேதான் ரஷ்யாவினுடைய எல்லை புற தாக்குதல்களை உக்ரைன் மேற்கொண்டு அவர்களுடைய ஆயுத களஞ்சியங்களை உடைப்பதற்கான முயற்சிகளை என்று எடுத்துக்கொண்டு படைத்துறை ஆய்வாளர் கார்ஸ்போ கூறுகின்றார் இது போரினுடைய முக்கியமான கட்டியக்காரன் வருவது போன்ற சம்பவங்களாக இருக்கின்றது கட்டியக்காரன் அவர் குறிப்பிடுகின்றார் இவ்வாறு உக்ரைன் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்க நேற்று மட்டும் நாற்பது ஏவுகணைகள் உக்ரைனினுடைய தலைநகர் கியவில் ரஷ்யா நடத்தியிருக்கின்றது இவற்றில் பெருந்தொகையானவை சுட்டு வீழ்த்தப்பட்டன மற்றவை ஆங்காங்கு சிறு சிறு தாக்குதல்களை ஏற்படுத்தி இரண்டு பேர் வரை மரணம் அடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது ஓர் ஏவுகணையினுடைய விலை ஒரு மில்லியன் டாலர்கள் வரும் இப்படி தொடர்ந்து ஏவி ஆகாயத்திலேயே அவைகள் உடைத்து வீழ்த்தப்படுகின்றன பொழுது ரஷ்யாவிற்கு நஷ்டம் ஏற்பட்டு ஏவுகணை பற்றாக்குறை வரும் என்பது உக்ரைனினுடைய கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் டென்மார்க் நாடு உக்ரைனுக்கு மேலும் பணத்தை ஒதுக்குவதாக அறிவித்திருக்கின்றது இந்த ஆண்டு மேலும் ஏழு தசம் ஐந்து பில்லியன் குரோனர்களை வழங்க இருக்கின்றது இன்று இரண்டு தசம் இரண்டு மில்லியன் குரோனர்களை வழங்கியிருக்கின்றது மொத்தமாக உக்ரைனுக்கு இருபத்தி இரண்டு பில்லியன் குரோனர்களை வழங்குவதாக முடிவு செய்திருக்கின்றது அடுத்த ஆண்டு பத்து தசம் ஒரு பில்லியன் குரோனர்களை வழங்க இருப்பதாகவும் கூறியிருக்கின்றது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இடையே நிபந்தனைக்கு ஏற்ப மொத்த தேசிய உற்பத்தியில் இரண்டு வீதத்தை செலவிடுவதாகவும் முடிவு செய்திருக்கின்றது அதிகரித்து செல்லுகின்ற சம்பவங்களும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன ரஷ்யாவை பொறுத்த வரையில் ரஷ்யாவிற்கு இருக்கின்ற சிக்கல் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதலை நடத்திய பொழுது தனக்கு எதிராக மற்ற நாடுகள் தாக்குதலுக்கு தயாராகாமல் பின்வாங்க ரஷ்யாவினுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யும் என்று ரஷ்யா கருதியது இப்பொழுது ரஷ்யாவினுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வது அல்ல நமது பணி நமது நோக்கங்களே முக்கியம் என்று ரஷ்யாவை திருப்பி தாக்குவதற்கு ஐரோப்பிய நாடுகள் தயாராகி கொண்டிருக்கின்றன இதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது இது டிப்தமிடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம்